சரிகமப்பாவுடைய இறுதி கட்டத்துக்கான தேர்வுகள் விறுவிறுப்பா நடந்து கொண்டிருக்கிற நிலையில இந்த வாரத்துக்கான ப்ரமோ வந்து நேற்று வெளியாக இருந்துச்சு. எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வாரம் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. நேற்று தான் வந்து சீதமல் கூட முதல் ப்ரமோவை வெளியாகி இருந்துச்சு. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினரா உன்னி கிருஷ்ணன் வந்திருக்காங்க. அது மட்டுமில்ல, இந்த ப்ரமோல வந்து பாத்தீங்கன்னா முதலாவதே நம்ம மலையகத்து குயில் அசானி பாடுறத காமிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா பிரமோல நம்ம அசானி வந்திருக்காங்க. பொதுவா அசானியுடைய பாடல்கள் வந்து பிரமோல வர்றது குறைவு. சோ இந்த வாரம் வந்து முதல் பிரமோலயே அசானி பாடுறத காமிச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும் போது இந்த வாரம் சில வேளைகள்ல அசானிக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது போல. அது மட்டும் இல்ல, இந்த வாரம் வந்து வேற லெவல்ல பாடியிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சம் அச்சம் இல்லை அடிமை எண்ணம் இல்லை அப்படின்ற பாடல வந்து ரொம்ப நல்லாவே பாடியிருக்காங்க. ஏன்னா நடுவர்கள் சொன்ன கமெண்ட் வச்சு பார்க்கும் போதே அசானி ரொம்ப நல்லா பாடி இருக்காங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, ஸ்ரீனி சார் வந்து சொல்றாரு ஒரு ரமணியம்மா ஒரு அசானி அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ரமணியம்மாவை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரமணியம்மா வந்து எந்த ஒரு பாடல் பயிற்சியுமே இல்லாம அவங்க வீட்டு வேலை செய்யும் போது அவங்க பாடி பாடி தான் அவங்களுடைய இசைய வளர்த்து சரிகமப்பாவில பாடி இருந்தாங்க. அதே போலதான் எந்த ஒரு பாடல் பயிற்சியுமே இல்லாம இப்போ இறுதி போட்டிக்கான தேர்வுல பாடுற அளவுக்கு அசானி வந்து இருக்காங்க. சோ அதனால ஸ்ரீனி சார் சொல்றாரு ஒரு அசானி ஒரு ரமணியம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத வச்சு பாக்கும்போது இந்த வாரம் வந்து அசானி செம்மையா கலக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த வாரம் அப்படியே இறுதி போட்டிக்கு அவங்க போனாலும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்ததா தக்ஷிதா ஸ்ரீ பாடி இருந்தாங்க. ரொம்பவே கியூட்டா பாடக்கூடிய ஒரு போட்டியாளரும் கூட. அவங்க இந்த வாரம் வந்து கொஞ்சம் மைனாக்கலே அப்படின்ற பாடலை வந்து ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. அதுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த உன்னி கிருஷ்ணன் சார் வந்து சொல்லியிருக்காரு நீ ரொம்ப பெரிய ஆளா வருவ அப்படின்ற மாதிரி வாழ்த்தியிருக்காங்க. அதே போல நடுவர்கள் எல்லாருமே அவங்கள வாழ்த்தியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து தக்ஷிதா ஸ்ரீக்கும் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கர் பாடுறத காமிச்சிருக்காங்க. கனிஷ்கர் பாட வந்தாலே அரங்கமே குத்தாட்டம் போடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரமும் வந்து அதுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாம இந்த வாரம் அவங்க வந்து அந்த அரபிக் கடலோரம் அப்படின்ற பாடலை எடுத்து பாடியிருக்காங்க. அந்த பாடலுக்கு அரங்கமே குத்தாட்டம் போடுது. கனிஷ்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராக் ஸ்டார் எப்படி பாடுவாங்களோ அதே மாதிரி தான் ஆடலும் பாடலும் அப்படின்னு கனிஷ்கர் வந்தா அரங்கமே ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வாரமும் நடந்திருக்கு. பாடல் மட்டுமா பாடுறாங்க, என்னமா டான்ஸ் பண்றாங்க கனிஷ்கர், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அவங்க பாடினதுமே உன்னி கிருஷ்ணன் சார் வாட் அ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு வராங்க. இன்னையில இருந்து உன்னை ஹம்ம ஹம்ம ஹனிஸ்கர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த ப்ரமோல வந்ததை பார்க்கும் போதே இந்த வாரம் வந்து ஹனிஷ்கருக்கும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த ப்ரமோவை வச்சு நம்ம எதுவுமே தீர்மானிக்க முடியாது. ஏன்னா மத்திய போட்டியாளர்கள் பாடுறத காமிக்கல. இந்த வாரம் வேற ஒரு ப்ரமோ தான் வெளியா இருக்கு. வளமையா ப்ரமோக்கள் எல்லாமே படிப்படியா வெளியாகிட்டு இருக்கும். ஆனா இந்த வாரம் வந்து நேற்று தான் முதல் ப்ரமோவே வெளியாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இறுதி போட்டியாளர் யாருன்றத சீதமல் ரொம்பவே ரகசியமா வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த தகவலுமே வந்து இப்ப வரைக்கும் வரல. சோ பாக்கலாம் இந்த வாரம் வந்து யாரு இறுதி போட்டிக்கு போறாங்க அப்படின்னு. சில வேளைகளை வந்து அசானி இறுதி போட்டிக்கு போனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரிதான் மத்திய போட்டியாளர்களும் போனா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் இந்த வாரம் சில வேளைகள்ல வந்து ஆறு போட்டியாளர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஏன்னா போன வாரம் வந்து ஒரு போட்டியாளர் தான் அரியணைக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மூணாவது நாலாவது போட்டியாளரும் வந்து போயிருந்தாங்க. சோ இந்த வாரம் வந்து ஐந்தாவது போட்டியாளர் மட்டும்தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வேளைகள்ல வந்து ஆறாவது போட்டியாளராகவும் யாரும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரு அந்த இறுதி போட்டியாளர் அப்படின்னு. சோ உங்களுக்கு யாரு இறுதி போட்டிக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.